ஹலோ விவஸ், இன்றைக்கி பாத்ரூமெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு பார்க்குறேன். ஏதேதோ டிப்ஸ் எல்லாம் படித்து பார்த்தேன், ஏதேதோ ட்ரை பண்ணுறேன். ஆர்பிக்கெல்லாம் போட்டு தேய்ச்சிருக்கேன், உப்பு படிஞ்சது போக மாட்டேங்குது. சரி, கோலமாவு போட்டு தேய்க்கலான்னு தேய்ச்சிட்ருக்கேன். சரி, பாத்ரூம் முடிஞ்சோடனே வீடு துடைக்கணும். அவ்வளோ ஒன்றும் போகாது போல் இருக்குது, ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். இதுக்கு வந்து 2 மணி நேரம் தேய்ச்சா தான் போகும் போல் இருக்குது. அதனால் நான் லைட்டாக ஏதோ பண்ணுறேன். பாத்ரூம் க்ளீனிங்கெல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ நான் வந்து ரூமெல்லாம் வைப் பண்ணிகிட்ருக்கேன். வாசப்படையில் ஒரு சிறு கோலம் போட்டுட்டேங்க, எல்லாம் தொடச்சாச்சு. கொஞ்சம் பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. உலகத்துலேயே பிடிக்காத விஷயம் இந்த பாத்திரம் கழுவுறது தாங்க. குளித்து முடிச்சுட்டேங்க. இப்போ சாமிக்கு விளக்கு பற்ற வச்சுட்டு கோயிலுக்கு போகலான்ட்டுருக்கேன். மாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டேங்க. சாமியை வந்து நம்ம கடவுளை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோவை எடுக்கக்கூடாதுன்றது என்னுடைய எண்ணம். அதனால் நான் எடுக்கலை. சாமியை எடுக்கக்கூடாதுன்னு அந்த காலத்துலேருந்து சொல்லுவாங்க, மூலவர் கடவுளை எடுக்கக்கூடாது. நான் சும்மா விளக்கு மட்டும் காட்டுறேன். அந்த விளக்கு ஒளி எல்லோருக்கும் நன்மையை தரட்டும். இதுதாங்க எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில். வேல் பாருங்கள். ஓம் காளி மகாசக்தி, ஓம் சக்தி பராசக்தி தாயே துணை. வீட்டுக்கு வந்த உடனே சரி அரிசி ஊற வச்சு சாதம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு சரி என்ன செய்யலாம், சைடிஷ் ஏதாவது இல்லை தாளிதம் மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா நான் மட்டும்தான் இருக்கிறேன், வீட்டில் எல்லோரும் ஊருக்கு போயிருக்காங்க. அதனால் சரி கத்திரிக்காய் வச்சு நான் ஒரு டிஷ் பண்ணலான்ட்டுருக்கேன். சரி ஒரு பழம் சாப்பிடுங்க விவர்ஸ், நான் ஒரு பழம் சாப்பிட போகிறேன். உங்களுக்கும் தான் பழம் தரேன், சாப்பிடுங்க. ஆயில் ஊற்றி வச்சுங்க. கடுகு சேர்த்துக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை, கத்திரிக்காய், நீல வாக்கில் அரிசிருக்கேன். இப்படி தக்காளி பழமும் போட்டுக்கிறேன், உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் எண்ணெயில் வதங்கிட்டோம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூளுங்க சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தான் வதங்கியிருக்கு. நம்ம இது ரெண்டு மூணுமே கலந்துட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வேகட்டுங்க. கரம் மசாலா கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப போட வேண்டாம். இந்த கத்திரிக்காய்க்கு தகுந்த அளவு ஒரு சின்ன ஸ்பூனில் போடுங்க போதும், ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காய் பாருங்கள். இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேங்க. இந்த கத்திரிக்காய்க்கு ஒன்று போதும்.
கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். சாதத்தை இதில் கலந்துக்கிறேன். சிம்மிலே கொஞ்ச நேரம் வச்சிடலாம். கலக்காமல் நான் அப்படியே சிம்மில் கொஞ்ச நேரம் வைக்கிறேன். அவ்வளோதான், ஒரு நிமிஷம் வச்ச போதும். கொஞ்சம் சும்மா அப்படி லைட்டாக கலக்கணும், ரொம்ப கலக்க வேண்டாம். சூடாக தான் சாதம் போட்டிருக்கேன், அதனால் அது உடஞ்சிரும் சாதம். சரி, இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா கிண்டிட்டேன் நான். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். கத்திரிக்காய் முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் சைடிஷாக நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சுருக்கேன். வாங்க சாப்பிடலாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.